சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் தஞ்சாக்கூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெகதீஸ்வரர் சமேத திரிபுர சுந்தரி கோயிலில் சிவராத்திரி விழாவும் குடமுழுக்கு விழாவும் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. தஞ்சாக்கூரில் ஒரே இடத்தில் ஸ்ரீ ஜெகதீஸ்வரர், ஸ்ரீ ஜெயம் பெருமாள், 18 சித்தர்களுடன் கூடிய ஸ்ரீ சுப்பிரமணியர் கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சுப்பிரமணியர் கோயில் தெப்பக்குளத்தில் ராகு கேது பகவானுக்கு தனித்தனி சன்னதி உருவாக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் மேற்கண்ட கோயில்களுக்கு அடுத்தடுத்து குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டது. தற்போது சுப்பிரமணியர் கோயிலில் தென் மாவட்டங்களிலேயே முதலாவதாக தவக்கோலத்தில் சிவன் எழுந்தருளி அருள்பாலிக்கும் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து ஜெகதீஸ்வரர் திரிபுர சுந்தரி கோயிலில் 1ஆம் ஆண்டு மாசி சிவராத்திரி விழாவும் தவக்கால சிவனுக்கு குடமுழுக்கு விழாவும் தொடங்கியுள்ளது. விழாவின் தொடக்கமாக ஜெகதீஸ்வரர் கோயிலிலும் சுப்பிரமணியர் கோயிலிலும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் பின்னர் சுப்பிரமணியருக்கும் சிவனுக்கும் ஜெகதீஸ்வரர் சுவாமிக்கும் சிறப்பு பூஜைகள், தீபாராதனைகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக மார்ச் 1ஆம் தேதி ஜெகதீஸ்வரர் சுவாமிக்கும் 108 வகையான அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. அதன் பின்னர் தவக்கோலம் சிவனுக்கு குடமுழுக்கு விழா நடைபெறுகிறது. சிவன் ராத்திரி விழா நாள்களில் தினமும் ஜெகதீஸ்வரர் சுவாமிக்கும் சுப்பிரமணியர் சுவாமிக்கும் சிவனுக்கும் சிறப்பு பூஜைகள், தீபாராதனைகள் நடைபெறுகின்றன. தென் மாவட்டங்களிலேயே முதல் முறையாக அமைக்கப்பட்டுள்ள தவக்கோல சிவனை காண பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் தஞ்சாக்கூருக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனா்.